பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கிற ஹோட்டல் ஜாய்ஸ் எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் தெளிவா தெரியும். நீங்க பஸ் விட்டு இறங்கினாலும் சரி, பிளைட்ல இருந்து இறங்கினாலும் சரி, ட்ரெயின்ல வந்தாலும் சரிங்க, மாட்டுத்தாவணிக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு எங்க போகணும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு எங்க போகணும் அப்படிங்கிற டவுட் கொஞ்சம் கூட வேண்டாம். ஏன்னா உங்களுக்காக நிறைய ஃபெசிலிட்டிஸோட உங்க வீட்டுல இருக்கிற மாதிரியான வசதிகளோட இருக்க நம்ம ஹோட்டல் ஜாய்ஸ். சில சோகமாவே இருப்பேன், அவனுக்கு பேர் சந்தோஷம் வச்சிருக்கப்பாங்க. இல்ல, இவங்களோட எனர்ஜி லெவல நான் செக் பண்ணலாம் இருக்கிறேன். ரெடியா ஸ்டார்ட்டா? செக் பண்ற மிஷின் கொண்டு வந்திருக்கீங்களா? முடியலப்பா சாமி. ஏ, இவ்வளவு முடி இருக்கு, முடியலன்றீங்க? பேசு. என் பேச்சு எப்படி இருக்கும்னு தெரியும், நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்க சொல்றேன். நல்லா பேச ஆரம்பிச்சா அப்படி கூட்ட நிரம்பி வழியும். ஆமா, கேண்டீன்ல நீங்க மண்டத்துக்குள்ள நினைச்சிடாங்க. இல்ல சார், நான் பேசினா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, வாசல் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, உள்ள யாரும் வர மாட்டாங்க. உள்ள வர்ற மாதிரி பேச. நான் எல்லாம் பேசியே வீடு கட்டிருக்கேன் தெரியுமா, அவ்வளவு கல்லா வந்திருக்கு. உண்மையிலே வந்து பெண்கள் வேணா வீட்டில் அழகு, சரி, காட்டில் ஊரம் பாத்தீங்கன்னா ஆண்கள் அழகு. சொல்றேன், எப்படி சொல்றேன், எப்படி சொல்றீங்க? ஆண் மயில் தான் தோகை விரித்து ஆடும், அழகா இருக்கும். இவ்வளோ பெரிய தொகை, கொஞ்சம் தள்ளிக்கு போங்க, அங்கே வரைக்கும் வரும். இவ்வளோ பெரிய தொகையை விரித்து காலையில் 6 மணிக்கெலாம் அது அந்த இசையே அழகாக இருக்கும். என்னது இது? பெண் மயில் பார்த்துருக்கீங்களா? ஏதோ சீக்கு வந்து கோழி மாதிரி ஓரத்தில் அப்படி போயிட்டு இருக்கும். அதுக்கு தொகையை தொகை இருந்தால் தானே, ஆண் மயிலுக்கு தான் தொகை இருக்கும். அதில் ஆண் சிங்கத்துக்கு தான் பிடரி இருக்கும், அப்படி நடந்து வரும்போது ஒரு கம்பீரம் இருக்கும். அதே போல ஒரு ஆண் சிங்கம் தான் தட்டுது கை. இல்லை, அவர் அதே போல அது மட்டும் கிடையாது, ஆணையிலும் பாருங்க, ஆண் யானை தான் தந்தம் இருந்து அப்படி நடந்து அழகா வரும். சரி, பாத்தீங்களா? இதுல பூரா என்ன தெரியுது, வீட்டுக்குள்ள பெண்கள் ஆண் யானைக்கு தந்தம். ஆனா பாருங்க, எங்களுக்கு மேக்கப் திங்ஸ் என்ன தெரியுமா, அவசரப்பட்டு தட்டக்கூடாது சார். இவங்க எங்க அப்படி டூ வீலரை விட்டு இறங்கணும்னா அந்த கண்ணாடி திருப்பி 2 கோதி கோதிட்டு வந்துருவோம். சரி, இவங்க கிளம்பி வரக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? 4 மணி நேரம் ஆகும். ஒரு வீட்டுல இவ்வளவு பெரிய டேபிள் இருக்கு, அந்த கிரீம் எடுத்து போட்ட, இந்த கிரீம் எடுத்து போட, குழந்தைக்கு வைத்த ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போட, இத்தனை கிரீம். வெளியே வந்தால் ஒரு சாமியார், ஓம் கிரீம் கிரீம் சாமி, அந்த கிரீம் கொஞ்சம் கொடுங்க, போங்க வாங்க அப்படி. அப் எல்லா கிரீம் போட்டு வளர்ந்து. இப்போ என்ன சொல்றீங்க, பெண்கள் நாங்கள் மேக்கப் போடுறோம்னு சொல்றீங்க, ஏன் நாங்கள் என்னை பார்த்தா மேக்கப் போட்ட மாதிரியா சார்? இல்லை இல்லை, மேக்கப் உண்மையாக சொல்லணும், இல்லை கம்மியாக போட்டது மாதிரி தெரியல, ரொம்ப. பெண்கள் நாங்கள் ஏன் மேக்கப் போடுறோம்? நாங்கள் மேக்கப் போடுறதுக்கு தான். முன்னாடி போனா கூட எந்த யானை கூட்டிட்டு தெரியுமா? பெண் யானை தான் வழியில எடுத்து, சக்தி மேடம் கைதுங்க, ஆம்பளை யானை பின்னாடிதான் வரும். கூப்பிட்டுலாம் போதேலமா, பெண் யானை போனாலே ஆண் யானை ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி தான் போகும். கூப்பிட்டு வர போனமா? சொல்லுங்க. சரி, இவ்வளவு தூரம் ஆண் சிங்கம் பெண் யானை எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்கல்ல, மேக்கப் வந்து நாங்க போடுறோம். நாங்க ஏங்க சீரியல் பாக்குறோம்? நாங்க சீரியல் செஞ்சு போறதுக்கா? ஏதே எந்த டிவி போட்டாலும் வர்றாங்க, டிவி ஆஃப் பண்ணா கூட 5 நிமிஷம் வர்றாங்க. அவன் பாக்கு ரிமோட் என்ன போக மாட்டேங்குது. தனிமைப்படுத்துறோமோ, மனைவி வந்தாலும் நம்மள தனி, அண்ணன் கிட்ட இருந்து, அப்பாட்ட இருந்து, அம்மாட்ட இருந்து பூரா பேரை விட்டு நம்மளை தனிமைப்படுத்தும் பார்த்தீங்களா? ஆமாம், ஆமாம்.
அதேபோல கொரோனாவும் குழந்தையாவும் ஒண்ணுதான். இது ரெண்டு ரெண்டு வந்துச்சுனா வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டாங்க. அவங்களே சுத்திக்கிட்டே இருப்பான். இங்க பாருங்க காதலிக்கும் கொரோனாவுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது. எப்படி? ஆமா மனைவிய மனைவிக்கும் கொரோனாவுக்கும் மனைவிய பத்தி பயப்படணும் பட் போராட கூடாது. கொரோனாவை பத்தி போராடணும் பட் பயப்படக்கூடாது. ஏன் நீங்க பயப்படுறீங்கன்னு நான் கேக்குறேன். உண்மையிலே அன்பு பண்பு பாசம் நேசம் ஃபுல்லா பொண்டாட்டி மேல வைக்கணுங்க. உண்மையிலே யார் சாதிக்கிறாங்க? ஆண்கள் சாதிக்கிறீங்களா பெண்கள் சாதிக்கிறோமா? நாங்க தான் பெண்கள். நாங்க தாங்க சாதிக்க பிறந்தவங்க. என்ன புறங்கிட்டு சாஞ்சிருக்கீங்க சாதிக்கிறோம்ன்றீங்க? நீங்க இப்ப ஆட்டோ ஓட்டுனீங்கன்னு இந்த இடத்துல நானும் ஆட்டோ ஓட்டுவேன். ஓஹோ நீங்க ட்ரெயின் ஓட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க சக்தி மேடமும் ட்ரெயின் ஓட்டுவாங்க. மேடம் உங்களை நம்பி பேசுறேன். நீங்க ஃபிளைட் ஓட்டுனு வச்சுக்கோங்களேன், இங்க பெண்கள் நாங்களும் ஃபிளைட் ஓட்டுவோம். அப்படியா? ஆமாங்க. நீங்க எது இவ்வளவு ஓட்டுறீங்களுங்க? உங்களை கட்டி வாழ்க்கை ஓட்டுறமே ஆண்கள், அதை யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு மணி நேரத்தில் ஓட்டிடலாம். ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஓட்டணும். அது மாதிரி எங்களை நீங்க எவ்வளவு கஷ்டமா பார்த்தாலும் இங்கெல்லாம் நிறைய பேர் சிரிக்கிறீங்க. சில ஊர்ல சிரிக்கவே மாட்டாங்க. ஏன் சிரிக்கிறோம்னா இந்த 150 நாள் அடக்கி வச்ச சிரிப்பு. ஆமா இப்போ ஆமா யூடியூப்ல எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? யூடியூப்ல பார்த்து அதுக்கடுத்து சைக்கிள் டியூப்ல பார்த்து. இல்ல நான் ஒரு மேடையில பேசிக்கிட்டே இருந்தேன், ஒரு ஆள் மூஞ்ச அப்படியே என்ன முறைச்சு முறைச்சு பார்த்தாரு. ஏன் முறமாப்பிள்ளையா? சொன்னீங்க பெண்கள் நாங்க நல்லா கேட்டுக்கோங்க, ஆண்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்படிங்கிறதுக்குள்ள எப்படி இப்படிங்கிறதுக்குள்ள ஆறு வகையான டீ போடுவோம். சிலவங்க லைட்டாக்க போடுவாங்க, சிலவங்க ஸ்ட்ராங்கா கேட்பாங்க, சிலவங்க சூடு கம்மியா, சிலவங்க சூடு அதிகமா, சிலவங்க சீனியே இல்லாம சிலவங்க சீனி அதிகமா. இப்படி காஃபி கூட ஆறு வகையான டீ ஆறு வகையான காபி போடுறமே உங்களால ஒரு டீ குடிக்கிற மாதிரி போட முடியுமா? ஆறு வகையான காபி ஆறு வகையான டீ போடுறீங்க சந்தோஷம். ஒன்னாவது குடிக்கிற மாதிரி போடுறீங்களா? சக்தி சிரிச்சிட்டாங்க. அவங்களுக்கே அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. எங்க பெண்கள் அங்க மனசுக்குள்ள உங்களுக்கு இட்லி மாதிரி பொத்தி பொத்தி வச்சிருக்கோம். இப்ப இருக்கிற இதே மனைவி தான், இப்ப இருக்கிற இதே உங்க ஒய்ஃப் தான், ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். ஐயா நல்லா கவனிங்க, இதே மனைவி தான் சொல்லிருக்காங்க. தூக்குன வகத்துல கிளை போட்டார். இல்ல தெரிஞ்சு தூக்குறீங்களா தெரியாம தூக்குறீங்களா? பின்னாடி வரனா ரெண்டு கை தூக்குறாங்களா? ஆமா ரெண்டு சம்சாரம் அப்படித்தான் இருக்கும். ஆமா அதெல்லாம் பேசக்கூடாது. ஆனா உண்மையிலே பாத்தீங்களா, கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு ஆண்மகன் மகிழ்ச்சியா இருக்கா? ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு உங்களுக்கு அமைஞ்ச மனைவி வரமா இருக்கணும், இல்லாட்டி ஊருக்கு போன உங்க பொண்டாட்டி வராம இருக்கணும். அப்படின்னா தான் ஆண்கள் சந்தோஷமாவே இருக்க முடியும். என்ன ஆக்கி போட்டாலும் உங்களுக்கே கோபமே வர மாட்டேங்கு. சந்தோஷத்தை வெளிப்படுத்துறங்க. எப்படி? ஆமாங்க. என்ன பார்த்து மனைவிய பார்த்து பாராட்டணும். அதாவது நீங்க ஒரு ரெண்டு தோசை ஒரு ஊத்தாப்பம் செய்யுங்குள்ள எவ்வளவு கும்பலா கொண்டு வந்து வைக்கிறீங்க. சரி. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹைவேஸ் ரோட்லேயும் சரி, பெரிய கல்யாண மண்டபத்தில் ஒரே நேரத்தில் 2000 பேருக்கு சமைக்கிறார். எப்படி? அது ஃபேமிலி தோசைன்னு ஒரு தோசை, இவ்வளோ பெரிய தோசை அப்படியே உருட்டிகிட்டே வர தார்பாய் மாதிரி. அதுவும் பப்ளிக்கில் ரோட்டில் பாருங்கள், ஹைவேஸ் ரோட்டில் வேர்க்க வேர்க்க செஞ்சு திடீர்னு ஒரு லாரியில் இறங்கி 20 தோசைனே பண்ணுவார். திடீர்னு உப்பு இல்லைன்னு வார், வெறுமலோடு இருப்பார், அப்படியே போடுவார். உப்பு இல்லையா பார்த்தீங்களா? ஏன் சொல்றேன்னா ரெண்டு பேருக்குள்ள இருக்கு. இல்ல இல்ல, இங்க உள்ள பெண்கள் பார்த்து கேக்குறேன், இன்னைக்கு வரைக்கும் என் கணவன் சாப்பிட்ற எச்சு தட்டில தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பாக்கலாம். எங்க நாங்கன்னா எச்சுக்கல ஃபேமிலியா? ஆமா இதுக்கு ஒரு ஆள் கை தூக்குவாங்களா யாராவது? அது அப்படி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டா என்ன அர்த்தம்? புருஷன் மேல பொண்டாட்டி வச்சிருக்க லவ்னு அர்த்தம். அப்படி கிடையாது. தட்டுது தட்டு கழுவுறது கொஞ்சம் மிச்சம் ஒண்ணு. அதுக்கு முன்னாடி ஏதாவது பூச்சி விழுந்து விழுந்துருந்தா அவன் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடுவோம். நீங்க எல்லாத்துலயுமே ஒரு அர்த்தம் இருக்குங்க. இப்ப கல்யாண மண்டபத்துக்குள்ள போறீங்க, சரி, மண்டபத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடியே பொண்ணோட அப்பா யாரு மாப்பிள்ளோட அப்பான்றது ஈஸியா கண்டுபிடிச்சலாம். நீங்க யார்ட்டையுமே கேட்க வேணாம். தோல்ல துண்டு போட்டிருந்தாருன்னா அவர் மாப்பிள்ளோட அப்பா. ஓரம் உட்காந்து தலையை துண்டை போட்டு உட்காந்தான்னு வச்சுங்க, அவர் தான் பொண்ணோட அப்பா. இது மாதிரி சில விஷயம். அதே போல நீங்க கடன் கொடுத்துட்டோம், கடனை திருப்பி தள்ளியேன்னு தினம் அலைஞ்சிக்கிட்டே இருக்க தேவையில்லை. இல்லை ட்ரெட்மில் 30,000 ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் உங்கள் வெயிட் குறையாது. ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய் கடன் கொடுங்க, தினம் கேட்டு 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 போய் போய் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சுகர் குறைஞ்சிடும். இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள்.
நிறைய விஷயம் பேசிட்டே இருந்தா அழகு நான் கேட்டேன் தைரியசாலினா யார் இந்த ஆண்கள் தைரியசாலியா பெண்கள் தைரியசாலியா இந்த பெண்கள் பக்கம்லாம் பூரா ஆஃப் மோட்ல இருக்கீங்க ஆமா இல்ல தைரியசாலினா யார் தெரியுமா பெண்கள் நாங்க தாங்க தைரியசாலி எப்படி இப்போ ஒரு பொண்ண பொண்ணு பார்க்க போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் வந்து பொண்ணு பார்த்துட்டு போறீங்க ஒரு நாலு பேர் வருவாங்க அவங்க பொண்ணு பார்க்க வரல இதெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு பார்க்க வரதா சரி இதெல்லாம் பொண்ணான் பார்த்துட்டு பஜ்ஜி சுச்சில தின்னு வயிறு வீங்கி தானே போறீங்க ஒரு பொண்ண பொண்ணு பார்க்கும்போது நாலு பேர் பொண்ணு பார்த்துட்டு போறீங்க நிச்சயம் பண்ண ஒரு 40 பேர் முன்னில நிச்சயம் பண்ணிட்டு போறீங்க கல்யாணம் ஒரு 2000 பேர் முன்னில சபையில அதெல்லாம் அன்னைக்கு 2000 பேர் இப்ப அப்படி கிடையாது 25 பேர் தான் அதுல 25 பேர்ல 23 பேருக்கு பாஸ் கிடைச்சிருச்சு சரி ரெண்டு பேருக்கு கிடைக்கல யாருக்கு தெரியுமா பொண்ணு மாப்பிளைக்கே கிடைக்கல இவன் பூரா உட்கார்ந்திருக்காங்க ஆமா பூரா சாப்பிட்டுட்டு அம்மாட்ட வந்து அவங்களுக்கு கிடைக்கல பாத்தீங்களா அதுல மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் தாலி கட்டுறான் அது மாத்தி மாமியார் கழுத்துல கொண்டு போய் ஏய் இந்த இருக்க மாஸ்க் ஓபன் பண்ணி அப்புறம் கட்டுறது எவ்வளவு குழப்பம் ஆகுது பாருங்க மாஸ்க் போட்ட முன்னாடி அதுலயும் மாஸ்க்லயும் பாருங்க இப்ப எல்லாம் நீங்க என்ன செய்றீங்க மேட்சுக்கு மேட்சா இந்த கடையில விக்கிறாங்க பட்டுச்சல்னா பட்டுச்சலுக்கு மேட்சா ஒரு மாஸ்க் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஒரு தாய்மைன்ற முக்கியமான விஷயம் அது இல்லைன்னா அதனால தான் குழந்தை செல்வம்னு சொன்னது எதுக்கு ரூபாய் கூட அப்படி சொன்னது இல்லை அது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இந்த கூட்டத்திலேயே ஒரு குழந்தை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குட்டி குழந்தைய கூட பாக்குறது ஆண்களா இருக்குமா பெண்களா இருக்குமா ஒரு குழந்தைய தாயாக பாக்குறது பெண்கள் நாங்க தான் கண்டிப்பா இவ்வளவு தூர விஷயங்கள் பெண் குழந்தை எல்லாம் கேட்ட உடனே ஒழுங்கா பதில் சொல்லும் ஆனா பையன் பாருங்களேன் டே கொரோனா எதனாலடா வரும்னு கேட்டேன் மாஸ்க் போடாம இருந்தா வருமா சோசியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்காம இருந்தா வருமா சானிடைசர் போடாம இருந்தா வருமான்னு கேட்டேன் கொரோனா டெஸ்ட் எடுத்தா கொரோனா வரும்காங்கறான் ஆனா இன்னைக்குள்ள சூழ்நிலையில ஜோக் சொன்ன நாங்க சிரிக்கணுமா சொல்லிட்டு நீ அப்படின்னா அப்புறம் நாங்க அதுக்காக வந்திருக்கோம் அது மாதிரி அது சில விஷயம் இருக்கு சிலர் சிரிச்சாங்க பயங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கங்கள் சிரிச்சாங்க ஆமா மதுரையிலேருந்து நான் சென்னைக்கு ட்ரெயினில் போகும்போது ஒரு ஆள் வந்து என் பக்கத்தில் உட்காந்தவர் என்ன ஒரு செம்ம ஜோக்குன்னு ஐயோ ஐயோ திருச்சி வரைக்கும் இப்படி கொஞ்சம் தூங்கிட்டார் அப்பா நல்ல வேலைக்கு மனுஷன் தூங்கிட்டார் இப்போ அரியலூட்டு வந்தேன் மறுபடியும் எந்திரிச்சு என்ன செம்ம சோக்குடே அப்படின்னு கடைசி வரைக்கும் சென்னை வரைக்கும் சொல்லவே இல்லைங்க அந்தாலும் என்னன்ட்டு தெரியல எனக்கு ஒரு நாள் தூக்கமும் வரல வேலை அது மாதிரி சில நேரத்தில் அமைஞ்சிரும் இதுவே இதே மாட்டுத்தான் ஒரு ஆள் மயக்கப்பட்டு விழுந்துட்டார் ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க வேமா ஆம்புலன்ஸ் வந்துச்சு சுற்றி இருந்த 15 பேர் ஏறி போயிட்டேன் கிடந்து அங்கேயே கிடந்தேன் என்னென்ன அவசரத்தில் குழு குழு இருக்கும் ஏறி போயிட்டோம்னே அப்படின்னு அது மாதிரி நம்ம நினைக்கிற அதுவும் நடந்து போயிடும் தாடி என்ன அவங்க அடகு கடையில போய் வச்சாங்க அவங்க தான் அவங்களுக்கு ஏன் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க இந்த கொரோனா டயத்துல வச்சு ஆகணும் நோ தாடிக்கு பின்னாடி ஏதோ லேடி இருக்கான்னு அர்த்தம் சரி அவர் தாடி வச்சிருக்காரு அவருக்கு பின்னாடி ஒரு ஆம்பளை தானே உட்காந்துருக்காரு இதெல்லாம் பொய்யா பேசக்கூடாதுங்க யதார்த்தத்துக்கு வாங்க இனி எது செஞ்சாலும் பெண்கள் நாங்க விட்டு கொடுத்து போறோம் நாங்க சொல்றோம் நாங்க வீட்டவே கொடுத்துட்டு போறோம் யோசிச்சு பாருங்க இங்க பாருங்க ஒரு 10,000 ரூபாய் கடை வாங்கலாம்னு இருக்கேன் உங்கள் கையெழுத்தை போட்டு வாங்கிட்டு வாங்க வீடு கட்டலாம்னு இருக்கேன் என் பேரில் கட்டுங்க கடைசியில் அவன் பேரில் என்ன இருக்குது தெரியுமா அவன் பேர் மட்டும்தான் அவன் பேரில் இருக்கு இதான் எங்கள் நிலமை பார்த்தீங்களா அது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பேர் சிந்தி உழைக்கிறது நாங்கங்க அப்போ நாங்கள் மூக்கு சிந்தியாக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் இது என்ன என்ன எங்கு இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னதான் எவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இங்கே சொல்லும்போது கூட என்ன சொன்னோம் தியானம் செஞ்சால் மனசுக்கு நல்லது ஆமாம் தானம் செஞ்சால் மனுஷனுக்கே நல்லது அதான் அன்னதானம் செய்கிறோம் ஏன்னா கர்ணனுக்கு மேல் உலகத்தில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் எல்லா தானமும் செஞ்சார் அன்னதானம் செய்யலைன்னு சொல்லி ஆனால் இது நம்ம காசு கொடுத்துட்டு ஹோட்டல் வச்சுருந்தா கூட பசியோடு வர்றவங்களுக்கு தானம் செய்கிற ஒரு அற்புதமான விஷயம் ரத்த தானம் கண்தானம் எத்தனையுமே இருந்தால் கூட அன்னதானம் உணவு தானம்ன்ற விஷயம் அப்படியாப்பட்ட உயிர்ப்பான ஒரு உயிரோட்டமான ஒரு பணியை செய்யக்கூடிய நம்முடைய பிடிஆர் அவர்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எவ்வளோ கலகலப்பு இருந்துச்சு பாருங்க ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் இப்போ நாங்கள் அதே மாதிரி எவ்வளோ நேரம் பேசிகிட்டே இருக்கலாம் அந்த கலைஞருடைய நடனம் வச்சுட்டு பேசுமா இல்லை ஏன்னா இன்றைக்கி நிறைய மாத்துறாங்க இந்த மீனாட்சி கோயிலே 500 ரூபா கொடுத்தா ஸ்பெஷல் அர்ச்சனை கொஞ்சம் முன்னுக்கு வாங்க அப்படின்றாரு சரி முன்னுக்கு அங்கேருந்து பாருங்க அப்படின்னு ஒரு ஆள் 1000 ரூபா கொடுத்தாரு அந்த கம்பி ஓப்பன் பண்ணிட்டு உள்ளவனே உள்ள அப்படி இல்லை ஒரு ஆள் 1500 ரூபா கொடுத்தாரு போங்க மீனாட்சி பக்கத்தில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்துட்டான் ஏன்னு இங்கெல்லாம் வரீங்க ஃபோன் பண்ணால் மீனாட்சி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருப்பில்ல எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா காலகட்டம் அதுக்காக சொல்றது அப்படி கடவுளே மாத்திரம் இல்லையே அம்மாவோட பிறந்த நாள் வாழ்த்து சாரோட அம்மா பேசுனது நான் கேட்டேன் முயற்சிகள் தோற்று போகலாம் உன் முழங்கால் ஜெபம் ஒருபோதும் தோற்று போகாதுன்னு சொல்லுவாங்க அம்மாவோட வாழ்த்து உங்களுக்கு நிறையவே இருக்கு சார் நிச்சயமா அம்மா அம்மாவோட அமைப்புங்கிறது அம்மாவோட திருப்தி சாப்பிட்டு முடிப்பதில் இல்லை பிள்ளைகளை சாப்பிட முடிப்பதில் தான் இருக்குது என்று சொல்வார்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு தாய் இருக்கிறாங்க உண்மையிலே மற்ற மகிழ்ச்சி பொதுவாக எந்த விஷயத்த போனாலும் டாக்டர்கிட்ட போனால் உப்பை குறைங்க உப்பை குறைங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே நம்ம குறைக்க வேண்டிய உப்பு என்ன தெரியுமா
ஆண்கள் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு பொண்டாட்டி போன் வந்தோன்னு அந்த பொய்ய சொல்லவா இந்த பொய்ய சொல்லவான்னு டென்ஷன் ஆவாங்க ஆண்கள் குறைக்க வேண்டிய உப்பு படபடப்பு பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு பட்டை வாங்கி கொடு நட்டை வாங்கி கொடு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மண்டை நிறைய முடி இருக்கும் இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும் பரவாயில்ல அதாவது இருக்கே அந்த அளவு புடுங்கிருப்பாங்க பெண்கள் குறைக்க வேண்டிய உப்பு நச்சரிப்பு வயதானவர்கள் குறைக்க வேண்டிய உப்பு தொணதணப்பு வக்கீல்கள் குறைக்க வேண்டிய உப்பு ஒத்தி வைப்பு ஆனா என்னைக்குமே நம்ம குறைக்காத ஒரே ஒரு உப்பு சிரிப்பு அதுதான் வாழ்க்கைக்கு மிகச் சிறப்பு என்று சொல்லி உண்மையிலே சாரோட பிறந்த நாள் விழாவில் எல்லாரும் சிரிக்க வைக்கிற உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சின்னு சொல்லி முடிச்சுக்கிற முடிக்கலங்க ஆமா ஏன்னா நாங்க வர்ற லட்சுமி வேணாண்ணா இங்க இல்ல கொஞ்சம் பேசிட்டு கொஞ்சம் ஆயிரம் சரி சரி ஓகே 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 அவர் வர்ற பார்த்துட்டு ஹைலைட்டான ஜோக்க போட போறேன் ஓகே ஓகே அந்த ஜோக்க கேட்டுக்கு மேல அந்த ஜோக்க கேட்டு கேன்சல் பண்ணிட்டு போற உன குடுக்கலாம் வந்தேன் விளங்காத ஜோக்க சொல்லிட்டு இந்த ஹாப்பியஸ்ட் மூட்ல கூட ஒரு பாட்டு பாடலாம்னு இருக்கு பாடலாமா அப்படியா பாருங்க வெளிய போய் பாருங்க இங்க என்ன நாங்க ஆள் உட்கார்ந்திருக்கோம் லெட் மீ சிங் எ குட்டி ஸ்டோரி பேட்டன்ஸ் அண்ட் லிசன் டு மீ If you want take it or else when attention live it baby life is very short nanba always be happy design ah problems will come and go konja chill pannuma pi abdin solla siritha mugama irpo abdin solla பரவாயில்ல உங்களுக்கு ஹிந்தி பாட்டு நல்லா இருக்கு நிறைய இது தெரியுதுங்க ஆர்கெஸ்ட்ராலையும் பொழைச்சிக்கிறாங்க நம்ம பேச்சை தவிர வேற எதுவும் தெரிய மாட்டேங்குது பத்தி கூட பாடலாம் சார் இல்லை டைம் ஆயிடுச்சு நல்ல நாங்கள் இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு காரணம் நாங்கள் பேசுனது கிடையாது நீங்கள் சிரிச்சது தான் நீங்கள் சிரிக்கல என்னாகும் தெரியுமா ஒன்றும் முடிஞ்சிருக்க முடியாது ஏன்னா நான் ஒரு இடத்துல சொன்னேன் இடுக்கன் வருங்கால் நகுக துன்பம் வரும்போது சிரிங்கனே யாருக்கு வரும்போது அப்படின்றாரு யாருக்கு ஏன்னா நீங்கள் நிறைய இடத்துல ஜோக் சொன்னால் சிரிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம கஷ்டத்தை சொன்னால் சிரிக்கிறாங்க இப்படி இந்த வறுமை டூல் இல்லை விழுந்துட்டேன் ஐயோ விழுந்துட்டியா மனசுக்குள்ளே நீ விழாம என்ன செய்வார் அதை கொடுத்தாங்க நிறைய எங்கள் கிராமத்தில் நான் உடனே வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன் எங்கள் வீட்டுக்கு ஏற்றாப்புல ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்க ஒத்த வார்த்தை சொல்லுவாங்க குடுமே குப்பர குழந்தரும் ஒரே வார்த்தையா அது இல்லைன்னா வெளியே வரும் ஒரே வார்த்தை என்ன முத்து வெள்ளை சட்டை போட்டு போகிற போலியா மூணாக கிழிஞ்சு முச்சந்தில் எடுப்பேன் இந்த இடம் எனக்கு ரொம்ப ஏன் இவ்வளோ நேரம் நாங்கள் எங்கேயும் பேசணும் ஏன் பேசணும்னா நீங்களுமே இவ்வளோ நாளாக ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு வெளியேறி வரல இன்னைக்கு வந்திருக்கீங்க எனக்கு ரொம்ப நாள் இதெல்லாம் சொல்லி சொல்லி நாவும் இல்லை நாவு வர வர பேசினா நம்ம இடம் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு மூணு இடத்துக்கு உட்காரக்கூடாது இடம் அதை சொல்லுங்கள் முதல்ல நல்லா சிரிக்கிறதும் சிரிக்காத லால் பக்கத்தில் உட்காரக்கூடாது எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பார் விசாமூரியா சினிமா தேட்டரில் ஏற்கனவே அந்த படத்தை பார்த்து பக்கத்தில் உட்காரக்கூடாது படம் ரெண்டு மணி நேரம் தான் நம்ம பக்கத்தில் இருக்க அஞ்சாக நேரம் ஓட்டியான் வரையும் வரையும் வந்துட்டேனே அப்படின்னா இருடா அவன் வரவங்களும் ஏன்டா நீ வந்துக்கிட்டே இருக்க படம் இங்கே இந்த கும்கி படம் பார்க்க போயிருக்கீங்க முதோசோ நம்ம நண்பர் நடிச்சிருக்காரு முதோசங்க பட்டம் எழுத்து போட்டேன்னு என் பார்க்க என்ன இந்த ஆணை செத்து பிரிமினே அப்படின்ட்டான் நீ அதை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன் ஒரு சோரஸ் இருந்தால் தானே அங்கே படத்தில் நல்லாயிருக்கும் கெடுத்து உருவாக்கி அதே போல் இன்னொன்று இப்போ ஹோட்டல்லாம் போகிற பாருங்க இந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் டேபிள் போட்டிருப்பாங்க அதில் உட்காந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்மளை தாண்டி போகிறவன் சில கை கழுவேன் சிலர் முகம் கழுவேன் சிலர் கொட்டலை வெளியெடுத்து அலசுவாங்க யா கோ 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 நீங்கள் சாப்பிடுங்க சார் பண்ணுவார் டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஓட்டிட்டு வராங்க சாரெல்லாம் அது நிறைய அனுபவப்பட்டிருப்பார் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதேபோல் பஸ்ஸில் வரப்போ மூணு பேர் உட்கார சீட்டில் நடுவில் உட்காரக்கூடாது இந்த சைடில் ரெண்டு பேரும் நம்மளை கொண்டு கொலையாத்துட்டான்னு வச்சுங்க அது கிளம்ப மெட்ராஸ் போனேன்னு வச்சுங்க அவ்வளோதான் கிளம்ப தண்ணி சிரிச்ச மணிக்கே இருப்பேன் கூப்பிட்டு சார் வச்சுருவேன் நைஸ் பிக்சர் சார் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் மாட்டு தாண்டி மேலூர் தான் போயிருப்பேன் சத்து ரெண்டு பேரும் தோல்பட்டில் சரிஞ்சிருப்பாங்க குரட்டை விடுவேன் சொல்ல விடுவேன் நம்ம போன எடுத்து பேசுவோம் அலோன்டுவான் குரு அது ஏன் போன்றா அசைஞ்சா திட்டுவாங்க இன்னும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா ஏண்டா என்னென்னா நேந்தா விட்டுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் நல்லா திருச்சி வரைக்கும் ரெண்டு பேர் தாங்கிட்டே போனேன் ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஒரு வாட்டர் பாடத்தை குடிக்க பண்ணல பசு இப்படின்னு குளிச்சு வேற லிட்டர் குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு இன்னும் தண்ணி டேஸ்ட்டே இல்லை ஏன்டா உனக்கு சுடுதண்ணி வேற வச்சா கொண்டு வருவோண்ணா பிரிச்சிடும் இது பூரா உட்காரக்கூடாத இடம் உட்கார வேண்டிய இடமும் இருக்குது அதே பஸ்ஸில் எங்கே உட்காரணும் தெரியுமா புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி இல்லை லவ் பண்ணுற ஜோடி இருக்குவாருங்க அந்த சீட்டில் உட்காருங்க டயாக அவங்க ஒட்டிக்கிறவாங்க உங்களுக்கு நிறைய இடம் கிடைக்கும் நீங்கள் வாட்டி ஃப்ரீயாக உட்காந்து போகலாம் எனக்கு என்னமோ அந்த வேலையை நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க ஆமாம் இதே நான் காலையில் அலாரம் வச்சு தான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அது மாதிரி நிறையா மகிழ்ச்சியான விஷயம் இருக்குது நீங்களும் மனசு விட்டு வெள்ளந்தியாக குழந்தையாக மாறி சிரிச்சிங்க உங்களுக்கே குழந்தை இருக்குது அது வேற இருந்தாலும் நீங்களும் குழந்தையாக மாறி சிரிச்ச மாதிரி இந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நாங்கள் சிரித்த மூலம் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த அந்த அருமையான தருணம் இதே பிறந்த நாள் ஐயா அவர்களுக்கு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம பங்கெடுக்கணும் அவருடைய மகிழ்ச்சியாக நம்மளுடைய மகிழ்ச்சின்ற மத்தியில் மதுரைக்கு பல்வேறு சிறப்புகளை பிடிஆரும் ஒரு அற்புதமான மகுடம் இந்த மகுடம் இன்னும் விருச்சியாகணும். மாட்டுத்தாவணி
பழனி பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரில் இருக்கிற ஹோட்டல் ஜாய்ஸ் எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் தெளிவா தெரியும். நீங்க பஸ் விட்டு இறங்கினாலும் சரி, பிளைட்ல இருந்து இறங்கினாலும் சரி, ட்ரெயின்ல வந்தாலும் சரிங்க, மாட்டு தவணைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தங்குறதுக்கு எங்க போகணும், ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு எங்க போகணும் அப்படிங்கிற டவுட் கொஞ்சம் கூட வேண்டாம். ஏன்னா உங்களுக்காக நிறைய பெசிலிட்டிஸோட உங்க வீட்டுல இருக்கிற மாதிரியான வசதிகளோட இருக்க நம்ம ஹோட்டல் ஜாய்ஸ்.